சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக தான். அதனால் மிஸ் பண்ணாமல் மேலும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நர்சேனா அப்படின்ற பகுதியில் விஜயா சிங் அப்படின்ற ஒரு நபர் வந்து இருக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளத்தில் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ஃப்ரெண்டாக வராங்க. ஸோ ரெண்டு பேருமே அடிக்கடி ரொம்பவே சேட் பண்ணிக்கிறாங்க. அதிகமான நேரத்தில் இவங்க பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட நட்பு பார்த்தீங்க அப்படின்னா காதல் அப்படின்ற பட்சத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே நேரில் மீட் பண்ணிக்கலாமே அப்படின்ற முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. அதனால் என்னால் பார்க் பீச் அப்படின்ற இடத்துக்கெலாம் வர முடியாது, அதனால் நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த நபரை அழைக்கிறாங்க. உடனே விஜயா சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் வாங்கிட்டு அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக போகிறாரு. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நேரமாக இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. உனக்காக நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்வீட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பெண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு தானே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வீட்டை நம்பி சாப்பிட்றாங்க. ஆனால் விஜயா சிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்டில் ஏற்கனவே மயக்க மருந்து கலந்து வச்சிருக்காரு. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பெண் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா விஜயா சிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோவாக பதிவு செய்து கையில் வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பெண் மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறமா தன்னோட ட்ரெஸ்லாம் கலைஞ்சிருக்கிறது தெரிஞ்சு அந்த விஜயா சிங் கூட சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது வேகமாக அவர் அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாரு. இனிமே நான் சொல்றது மட்டும்தான் நீ கேட்கணும், இந்த மாதிரி இந்த வீடியோவை நான் சமூக வலைத்தளத்தில் வெளியிடாம இருக்கணும் அப்படின்னா நீ எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணமோ நான் சொல்ற நேரத்தில் என்கிட்ட பேசணும், நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அவர் மிரட்டுறாரு. போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு அடிக்கடிக்கு ஃபோன் போட்டு டார்ச்சர் பண்றாரு பணம் வேணும்னு சொல்லி. இந்த பெண்ணை தவற நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. இதனால ஆத்திரம் அடைஞ்சு அந்த பெண் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே வச்சு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்றாங்க. போலீசார் வந்து இந்த ஒரு பதிவை வழக்கு பதிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்க்கும்போது தான் விஜயா சிங் இந்த மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்க விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து விஜயா சிங்க போலீசார் வந்து சிறையில் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்களில் தகவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. தயவு செய்து உங்களுடைய சமூக வலைத்தளங்களை நண்பராக இருக்கக்கூடிய ஆண் நண்பர்கள் அங்கே கூப்பிட்றாங்க இங்கே கூப்பிட்றாங்கன்றதுக்காக நம்பி தனியாக போகாதீங்க. கூட யாருன்னா வீட்டில் பெரியவங்களை கூட்டிகிட்டு போங்க, ஃபேமிலியாக ஃப்ரெண்டாக இருங்க, தனியாக போய் மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஸோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கவனத்தோடு இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.